டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய தினம் ஸ்ரீமத் ஆதிசங்கரின் சிவானந்த லகரியின் தொண்ணூறாவது ஸ்லோகத்தை காணவிருக்கிறோம் முந்தைய ஸ்லோகங்கள் எல்லாம் விகந்து கொண்டே வந்தவர் எவ்வாறு பூஜை செய்யலாம் என்று கேட்டவர் உனக்கு எது பிரீத்திகரம் என்றெல்லாம் வினவியவர் வேடிக்கையாக பேசிய ஆதிசங்கரர் இப்பொழுது சொல்கிறார் மீண்டும் அறுதியிட்டு சொல்கிறார் உள்ளன்போடு சிவபெருமானை எப்படி வேண்டுமானாலும் வணங்கலாம் என்று இதற்கான ஸ்லோகத்தை இப்பொழுது காண்போம் பச்சசா சரிதம் வதாமி சம்போரக முத்யோக விதாசுதே அப்ரசக்தக மனசா கிருதிம் ஈஸ்வரஸ்ய சேவே சிரசா சைவ சதா சிவம் நமாமி என்கிறார் இதற்கான தமிழ் செய்யுளை இப்போது காண்போம் உலக நலன் உனதாடல் உரைத்திடுவேன் வாக்காலே உயர் யோக முறைகளை நான் உணர்ந்தேன் அல்லேன் உலகாலும் ஒன் வடிவம் வழிவடுவேன் மனத்தாலே சிரசாலும் சிவனேனின் திருவுருவை வணங்குவனே என்கிறார் சிவபெருமான் எல்லாமாக நிற்பவர் அவருக்கு நாம் நிறைவாக பூஜை செய்துவிடவே முடியாது ஆனால் ஒரு விதத்திலே நிறைவாக பூஜை செய்யலாம் என்ன நிறைவாக நமது மன நிறைவாக அவருக்கு பூஜை செய்யலாம் அவர் செய்வதற்கு என்ன வழிமுறை என்று கேட்டால் மிக எளிய வழிமுறை அவரை நம்பிக்கையோடு பரிபூர்ண நம்பிக்கையோடு அவரையே நினைத்து கொண்டு நாம் அவருடைய திவ்ய சரிதங்களை வாயால் உரைத்திடலாம் நம்பிக்கையோடு பக்தி பெருக்கோடு உரைக்கலாம் நாம் மிகப்பெரிய யோகாசனங்கள் சிரசாசனம் தலைகீழாக நிற்பது வஜ்ராசனம் போன்ற கடுமையான ஆசனங்களை எல்லாம் நாம் கற்றுக்கொண்டால்தான் அதன் மூலமாகத்தான் நம் நிலையை மேம்படுத்தி தியானத்திலே பத்து மணி நேரம் இருபது மணி நேரம் தியானத்திலே ஆழ்ந்துதான் சிவபெருமானை அறிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏனென்றால் அதையெல்லாம் நமக்கு தெரியாது அப்படி இருந்தால்தான் இறைவன் காட்சி தருவான் என்றும் பொருள் அல்ல பிறகு என்ன பொருள் என்று கேட்டால் உலகாலும் உன் வடிவம் உலகையே ஆளுகின்ற அந்த உன் வடிவத்தை எதால் கட்டி வைக்க முடியும் என்று சொன்னால் என் மனதால் கட்டி வைக்க முடியும் எனது மனதிலே இருக்கக்கூடிய பக்தியால் கட்டி வைக்க முடியும் நீ எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் சரி மனதுக்குள்ளே நீ அடக்கிக் கொண்டு உன்னை கொண்டு நீ எவ்வளவு பெரியவனோ அவ்வளவு சிறியவன் நீ எவ்வளவு வலியவனோ அவ்வளவு எளியவன் ஆகையால் அந்த அன்புக்கு நீ எளிமையாக ஆட்படுவாயினை மனதுக்குள்ளே கட்டிப்படுத்துகிறேன் அதன் மூலம் உன்னை வணங்குகிறேன் உன்னை துதிக்கிறேன் அதற்கு சிறசாலும் சிவனே நின் திருவுருவை வணங்குவேனே ஏன் சிறசாலை வணங்க வேண்டும் நமக்கு தான் மூளை இருக்கிறது அந்த மூளை என்ன செய்கிறது சதா சிந்தித்துக் கொண்டு அகங்காரத்தில் நான் நான் என்று சொல்லி மமதை பெருக்கோடு ஆணவத்தோடு நம்மை அழகச் செய்கிறது ஆகையால் அந்த தலையானது கீழே படவன் திருவடி தாமரையிலே படும்படியாக வணங்கிவிட்டால் எனது ஆணவம் ஒளிந்து நீயே என்னை ஆட்கொள்வாய் அப்படி வணங்குவேன் அப்படி வணங்கிவிட்டால் போதும் இறைவா நீ என்னை ஆட்கொண்டு விடுவாய் என்பதை ஒரு பக்தனுக்காக எளிய பக்தனாகிய நமக்கெல்லாம் மிக அழகாக சொல்கிறார் ஆதிசங்கரர் அதற்கான பதவுரை விளக்கத்தை இப்போது காண்போம் அகம் நான் உத்தியோக விதாசு உத்தியோக என்று சொன்னால் இங்கே உச்சைர் யோக என்ற இரண்டு சொற்கள் இணைந்து ஒரே சொல்லாக உத்தியோக என்று வந்திருக்கிறது உச்சை என்று சொன்னால் உயர்வான யோக என்று சொன்னால் யோக மார்க்கங்கள் உச்சைர் யோக உயர்வான யோக வழிமுறைகளில் பிதாசு வழிமுறைகளில் அப்ரசக்த நான் அந்த உயர்ந்த யோக முறைகளிலே அப்பிரசக்த படக்கம் இல்லாதவன் திறமை இல்லாதவன் சம்போ சம்போ என்று சொன்னால் உலகுக்கு நன்மை அளிப்பவர் என்று பொருள் பச்சசா வாக்கினால் தே சரிதம் உமது திவ்ய திருவிளையாடல்களை வதாமி பேசுகிறேன் சொல்கிறேன் எனக்கு உயர்ந்த யோக முறைகளாக எதுவும் தெரியாது ஆனால் உனது திருவிளையாடல்களை எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் எடுத்துச் சொல்கிறேன் அது மட்டுமல்ல மனசா மனத்தினால் ஈஸ்வரஸ்ய உலகை ஆள்பவராகிய உமது ஆக்ருதி சேவே உமது ஆக்கிருதி என்று சொன்னால் அந்த திருவுரு திருகுருவையே அந்த பெராற்றல் படைத்த வடிவையே நினைத்து வழிபடுகிறேன் சிரசாச்சகேவ தலையாலும் கூட சதாசிவம் நமாமி சதாசிவம் என்றால் எப்போதும் நன்மையாக இருப்பவர் எப்பொழுதும் நன்மைக்கு தரக்கூடியவர் எப்பொழுதும் மங்களகரமாக இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட சதாசிவமாகிய உன்னை வணங்குகிறேன் ஆக இறைவனுடைய திருவிளையாளர்களை பெருமைகளை பேசிக்கொண்டு அவரை மனதால் நினைத்து கொண்டு தலையால் வணங்கினாலே போதும் நமக்குள்ளே இறைவன் குழுவீற்று நம்மை ஆட்சி செய்ய தொடங்கி விடுவான் என்று உறுதியிட்டு அறுதியிட்டு கூறுகிறார் ஆதிசங்கரர் நாளைய தினம் சிவானந்த நகரியின் அடுத்த ஸ்லோகத்தை காணும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு பத்மன் நன்றி வணக்கம்